Hello friends, welcome to Nisha Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா பாயாசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு பேன்ல 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை பொன்னிறமா வறுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பலூன் மாதிரி ஊதுற மாதிரி வதக்கிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்ச அதே பிளேட்டில் இதையும் சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இதை அந்த நெய்யிலே நல்லா 1-3 நிமிஷம் வறுத்துக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதோட 1/4 கப் அளவு ரோஸ்டட் சேமியா சேர்த்துருக்கேன். இதையும் 2-3 நிமிஷம் அதில் வறுத்தரலாம். நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 6 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஏலக்காய் 3 நசுக்கி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ரவை வந்து வெந்து வந்துடும், அதனால் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் குங்குமப்பூ லைட்டாக சேர்த்துருக்கேன், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை கொதிச்சு வரட்டும். பால் இன்னுமே நீங்கள் சுண்டை வச்சு கூட சேர்த்துட்டாலும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப் அளவு சுகர் சேர்க்கணும். அதாவது 1/4 கப் அளவு ரவை எடுத்தோம்ல, அதில் 2 மடங்கு சுகர் சேர்க்கணும். சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா திக்காகும், அப்போ பாலை ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரவா பாயாசம் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.